நமஸ்காரம். நான் உங்களோட உமா விஜய் பேசுகிறேன். என்னோட இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்னைக்கு 53வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற ஸ்தலமும் ஒரு பரிகார ஸ்தலம்தான். இது பார்வைக்குண்டான பரிகார ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது, சுவாமி அம்பாள் பேர் என்ன, கோவிலோட விசேஷங்கள் என்ன, எப்படி நான் இந்த கோவிலுக்கு போய் பார்க்குறேன், சந்தர்ப்பம் கிடச்சது, அதை பற்றி நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் சுவாமி பேர் வந்து சிவகாம சுந்தரி சமேத அகஸ்தீஸ்வரர். இங்கே எங்கே இருக்குது இந்த கோவில்னா, திருச்சி வட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்கால மல்லியம்பத்துன்ட்டு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதில் இருக்கிற இந்த ஊர் தான் பெருங்குடிங்கிற ஊர். இதுக்கு எப்படி போகணும்னாக்க, திருச்சியிலேருந்து வயலூர் போகிற வழியில் ஒரு 9 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கப்புறமா பார்த்தேனாக்க, சோமரசன் பேட்டை அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த சோமரசன் பேட்டையிலேருந்து வலது பக்கம் திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட பயணம் போனோம்னாக்க, இந்த பெருங்குடி கிராமம் வருது. இங்கே இருக்கிற சுவாமி வந்து அகஸ்தீஸ்வரர். மூலவர் வந்து அகஸ்தீஸ்வர முடையார். இந்த கோவில் எவ்வளோ பழமையானதுன்னா, ராஜராஜ சோழனோட அப்பா 2ம் பராந்தகன் சொல்லப்பட்ட சுந்தர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதாவது கிபி 968 கட்டப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ பழமை வாய்ந்த கோவிலுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு நான் எப்படி போனேன், ஏன் போனேங்கிறத சொல்கிறேன். எனக்கு இந்த பார்வை பரிகார ஸ்தலம்ங்கிறது தெரியாது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் அணுக்குத்தொண்டர்கள்னு ஒரு குரூப் இருந்தது. அதில் சசிதரன் ஒருத்தர் இருந்தார், ஒரு முகநூல் நண்பர் அவர். அந்த சசிதரன்கிறவர் வந்து நிறைய சோழ கல்வெட்டுகளை பற்றி, சோழ சரித்திரத்தை பற்றி முகநூலில் நிறைய எழுதிட்டு இருந்தார், பழைய கோவில்கள் எல்லாம் பற்றி. அப்படி அவருடைய ஒரு பகுதியில், முகநூல் பகுதியில் அவர் எழுதினது தான் இந்த சுந்தர சோழர் கட்டின இந்த ஸ்தலத்தை பற்றினது. இது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய ஸ்தலம். கல்வெட்டை பற்றி படிக்கணும், கல்வெட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுறவாளுக்கு நிஜமாகவே இட் இஸ் எ ட்ரெஷர். ஏன்னா கோவிலில் திரும்புகிற இடமெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குது. எனக்கு கல்வெட்டு படிக்க தெரியாது, ஆனால் ராஜராஜ சோழனோட அப்பா கட்டின கோவில், அந்த புராதான கோவிலை போய் பார்க்கணும், அந்த ஆசையில் தான் இந்த ஸ்தலத்துக்கு நான் போனேன். இந்த கோவிலில் போய் பார்த்தேனாக்க, முற்கால சோழரோட கல்வெட்டில் இந்த ஊரோட பேரும் இந்த சுவாமியோட பேரும் பெருமுடி பரமேஸ்வரம் அப்படின்ட்டுருக்கு. அதுவே வந்து இன்னொன்று இருக்குது, திருப்பெருமுடி பரசு சுவர ஸ்ரீகோயில் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் பிற்கால சோழர் கல்வெட்டில் பெருமுடி அகஸ்தீஸ்வரமுடையாருன்ட்டுருக்கு. அதுதான் இப்போ அகஸ்தீஸ்வரமுடையாருங்கிறது தான் இப்போ நிலச்சிருக்கு. இந்த கோவில் வந்து, சுவாமி வந்து சுயம்பு, இவர் வந்து அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார் இந்த ஸ்தலத்தில். சோழர் கால சிற்பக்கலை வந்து சொல்லி தெரியணும்ன்ட்டு இல்லை, அதனால் அந்த ஒவ்வொரு சிற்பமும் அது வந்து சுவாமியாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், பாக்கி தெய்வங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற முருகர் பிள்ளையார் எல்லாரையும் எடுத்துட்டேனாக்க, அதில் வந்து அவ்வளோ ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக. அந்த ஒவ்வொரு நளினத்தோட அந்த கல்லை வந்து, சிற்பத்தை அவ்வளோ அழகாக வடிச்சிருக்கா,
சிற்பக்கலையிலேயே நாட்டம் இருக்கிறவாளும் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே அகஸ்தியரால் பூஜை பண்ண இந்த சுவாமி வந்து வடக்கு திசை நோக்கி இருக்கார். வடக்கு திசை நோக்கி கிழக்கு பார்த்த கோவில், இந்த சுவாமியோட பானம் வந்து வடக்கு சாய்ந்து இருக்கு. அது ஒரு ஒரு மாதிரி சாஞ்சு வடக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கும்போது இந்த சதுரகிரி மலையில் இருக்கிற சிவலிங்கமும் அப்படி கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோவில் சுவாமியை பார்க்கும்போது தோணித்து. இந்த கோவிலில் இருந்த அர்ச்சகர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னார். இந்த கோவிலை பற்றி நிறைய இடத்துக்கு நிதானமாக ஒவ்வொரு சன்னதியாக கூட்டுண்டு போய் காமிச்சார், ஒவ்வொரு சிலைகளையும் காமிச்சார். நிஜமாகவே அது வந்து அந்த அளவுக்கு பொறுமையாக ஒருத்தர் காமிச்சதும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. சுற்றி வர கல்வெட்டுகள், அதில் வந்து சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், போசல மன்னர்கள் எல்லாரும் செஞ்ச திருப்பணி கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச ராஜராஜனோட கல்வெட்டும் இருக்குது. இந்த ஸ்தலம் வந்து குரு பரிகார ஸ்தலமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். குரு பயிற்சி போது இங்கே விசேஷமான பூஜைகள் நடக்கிறதாகவும் சொன்னார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வந்து மங்களாம்பிகை லோகத்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது பேர் அப்படி சொன்னார் ஒழியா அதோட விவரம் இன்னும் தெரியல. இந்த டியூப் இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மங்களாம்பிகை லோகத்து தட்சிணாமூர்த்தியை பற்றி விவரங்களை ஷேர் பண்ணிண்டாக்க நானும் கற்றுக்கலாம், பாக்கி பேரும் கற்றுக்கலாம். இந்த கோவிலில் இந்த தட்சிணாமூர்த்தியோட காலுக்கடியில் மிதிப்பட்டுருக்கிற அந்த பூதகன்கிறவர் வந்து கிழக்க பார்த்து படுத்துட்டுருக்கார். அதுவே வந்து ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னார். குருவோட அதிதேவதை வந்து பிரம்மா. இங்கே வந்து பிரம்மாக்கும் இதில் இருக்குது, கோஷ்டத்தில் பிரம்மாவும் இருக்கார். இங்கே இந்த கோவிலில் இருக்கிற பிள்ளையார் வந்து ரொம்ப விசேஷமானவர். அந்த பிள்ளையாரை பார்த்தாலே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ருக்வேதத்தில் சொல்லப்பட்ட பிள்ளையார் இவரா. இந்தியாவிலேயே மொத்தம் நாலு இடத்துல தான் அந்த மாதிரி அமைப்புள்ள பிள்ளையார் விக்கிரகம் இருக்கான். தமிழ்நாட்டில் இந்த ஒரே ஒரு கோவிலில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியதில் அந்த பிள்ளையாரையும் போய் பாருங்க. இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா முருகர். முருகர் இந்த ஸ்தலத்து முருகர் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வயானியோட நிற்கிற கோலத்தில் இருக்கார். இந்த ஸ்தலத்து முருகரை வந்து அருணகிரிநாதர் பாட்டு பாடியிருக்கார். சரி, அம்பாளை பற்றி எடுத்துட்டேன்னாக்க அம்பாள் நின்ன கோலத்தில் இருக்கா. அம்பாள் சன்னதி கோஷ்டத்தில் பார்த்தேன்னாக்க யக்ஷினி சுப யக்ஷினியோட இது இருக்குது, கல் சிற்பம் இருக்குது. இப்படி யக்ஷினியெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆதி காலத்தில் தான் இருந்தது, இந்த ஒரு கோவிலில் தான் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொன்னார். அப்போ அம்பாளோட கோஷ்டத்தில் பாக்கி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா சுபயக்ஷினி இருக்கா, ஸ்ரீ காமதேனு இருக்கார், அதுக்கப்புறமா வடக்க பார்த்தேன்னா அகஸ்தியர் இருக்கார், கிழக்கில் வீர ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த கிழக்கு நோக்கின வீர ஆஞ்சநேயர் வந்து இங்கேயே ராமர் சந்நிதியும் இருக்குது, சிவநாமத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னார். கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு சிலை சிற்பங்களும் வந்து பார்க்கணும்னா இந்த கோயிலுக்கு நிதானமாக போய் பார்க்கணும். ஏதோ பத்து கோயிலை பார்க்குறோம், இதுவும் ஒரு கோவிலாக பதினோராவது கோவிலும் போகக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அழகான சிலைகள் எல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் நிதானமாக இருந்து பார்க்கணும். சரி, இந்த கோவிலில் பிள்ளையாருக்கு அடுத்து பார்த்தேன்னாக்க வெங்கடாஜலபதி பெருமாள் நிற்கிறார். நின்ன குளத்தில் வெங்கடேச பெருமாள், அவருக்கு அடுத்து லக்ஷ்மி நாராயணரோட திருவுருவம் இருக்குது. இந்த மகாமட உள்ளே நுழைஞ்ச உடனே
ஜதஸ்தம்பம், பலிபீடம், அப்புறம் நந்தி பகவான். இந்த நந்தி ஒரு சின்ன மண்டபத்தில் இருக்கார். இந்த நந்தியை பற்றியும் ஒரு விசேஷமான தகவல் தெரிஞ்சது. என்னென்னா, இந்த கோவில் நந்திக்கு தலையில், முகப்பில் இருக்கிற அந்த நந்திக்கு தலையில் ஒரு நெத்துச்சுட்டி இருக்குது. இது வேறு எந்த கோவில்லையுமே இல்லாதது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போயிருந்தபோது அந்த நெத்தி சுட்டிக்கு சுற்றி இவர் அப்படியே அழகாக சந்தனத்தில் அப்படி பொட்டு பொட்டாக வச்சுருந்தா, அதனால் நெத்தி சுட்டியை பார்க்க முடியல. அந்த அமைப்புக்கு சந்தனத்தில் அலங்காரம் பண்ணியிருந்தா. இந்த சுவாமி நந்தி மண்டபத்தை தாண்டி, நந்தி சின்ன மண்டபத்தில் இருக்கிற அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னாக்க 15 தூண்களோடு இருக்கிற ஒரு மகா மண்டபம் இருக்குது. இந்த மகா மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் தான் சிவகாமி அம்பாளோட சந்நிதி இருக்குது. இடதுபுறத்தில் தான் நான் சொன்ன இந்த ருக்வேதத்தில் பூஜை பண்ணப்பட்ட மகா கணபதி, வெங்கடேஸ்வர பெருமாள், லட்சுமி நாராயணர் எல்லாரும் இருக்கா. இந்த ஸ்தலத்து சுவாமியை அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார் சொல்லி சொன்னேன். அதை தவிர ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் 22, 23, 24 இந்த மூணு நாளும் காத்தால 6 மணிக்கு சூரியன் வந்து சூரிய பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறது இப்போவும் நடந்துட்டுருக்கு. இந்த ஸ்தலத்தை வந்துட்டு எப்படி கண் கொடுத்ததுக்கு கண்ணுக்கு விசேஷமாக போச்சு அப்படின்ட்டு பார்த்தேன்னாக்க, முன்னாடி ராஜாக்கள் நிறைய திருப்பணி பண்ணி பண்ணின்னு இருக்கும்போது அந்தந்த பகுதியில் இருந்த நிலச்சுவான்கள், ஜமீன்தார்கள், அவாட்டையும் பொறுப்பை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாப்புல இருக்கு. அப்படி இந்த கோவில் கட்டின்னு இருக்கும்போது அரசாங்கத்தால் இந்த கோவிலில் கட்டின கல் தச்சர்களுக்கு உண்டான கூலி கொடுக்க முடியாமல் அவ வந்து அந்த பகுதியில் தலைமையில் இருந்த மருதாண்டான் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாலாம். இந்த மருதாண்டானும் மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் தன்னால் முடிஞ்ச எல்லாம் இந்த கல்தச்சர்களுக்கு கூலி கொடுத்ததுலேருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் அத்தனை அழகாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாராம். அதை பண்ணி கொடுத்ததோடு இல்லாமல் இந்த கோவிலுக்கு நிறைய நிலபலன்களையும் எழுதி வச்சாராம். அப்படிப்பட்ட அந்த மருதாண்டனுக்கு ஒரு மகள் இருந்தாலாம், நல்ல மங்கைன்னு. அந்த நல்ல மங்கைக்கு கண் பார்வை இல்லாமல் போச்சான். கண் பார்வை இல்லாமல் போகும்போது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியை வேண்டிண்டு அவளுக்கு கண் பார்வை கிடச்சபடியாக இந்த ஸ்தலம் வந்து கண் பார்வைக்கான பரிகார ஸ்தலமாக போச்சான். இந்த மருதாண்டான் வந்து இந்த சுவாமிக்கு தங்கத்தால் பொன்னாலான நெத்திப்பட்டையை கொடுத்துருந்தாராம். இப்போது சுவாமிக்கு வந்து வெள்ளிப்பட்டை தான் போட்டிருக்கு. இந்த தங்கப்பட்ட எல்லாம் என்ன ஆச்சுங்கிறது அந்த சுவாமிக்கே தான் வெளிச்சம் தெரியலை. நிறையா வயல்கள் எல்லாம் இருந்தது எல்லாம் சொன்னால், இப்போ புதுசாக அந்த கோவிலோட வாசல்லாம் புதுசாக கட்டியிருக்கா. சின்ன கதவு போட்டு சுற்றி இவர நந்தவன தோட்டம் வச்சுருக்கா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமியோட கருவறை கோஷ்டத்தில் பார்த்தேன்னாக்க தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா எல்லாரும் இருக்கா. அதை தவிர இந்த மகாமண்டபத்து கிழக்கில் சனீஸ்வர பகவான் இருக்கார். இந்த சனீஸ்வர பகவான் வந்து திருநள்ளாறு சுவாமிக்கு நிகரானவர் அப்படின்னு அகஸ்தியர் ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கிறதா சொல்லப்பட்டது. அதை தவிர செவ்வாய்க்கு அதிபதி வந்து சுப்பிரமணியர். இந்த சனீஸ்வரர் வந்து நேராக அந்த சுப்பிரமணியரை பார்த்த மாதிரி இருக்கார். அதனால் இந்த இடம் வந்து செவ்வாய் தோஷத்துக்கும் நிவர்த்தி ஸ்தலமாக போகிறது அப்படின்னார்.
சனீஸ்வரருக்கு ஏற்ற மாதிரி அகஸ்தியர் பார்த்த மாதிரியும் இன்னும் ஒரு விசேஷமாக இருக்குது. இந்த ஸ்தலத்தை வந்து பஞ்ச குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அர்ச்சகர். அதாவது பிரம்மா, வெங்கடேச பெருமாள், சிவன், முருகன், எல் அம்பாள், இவா அஞ்சு பேருமே இங்கே குருவாக இருக்கா. அதனால் இந்த ஸ்தலத்து பேர் வந்து பஞ்ச குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே இருக்கிற இந்த அகஸ்தீஸ்வர சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் கண்ணில் மூணு சொட்டு விட்டுன்ட்டு, ஒரு மண்டலத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு சொட்டுன்னு விட்டுண்டு, ஒரு மண்டலத்துக்கு தினமும் காத்தால மிருத்துஞ்சய மகாமந்திரமான திரியம்பகம் யஜாமகம் அதை சொல்லின்னு இருந்துட்டு வேண்டின்டா கண் பார்வை நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொன்று என்னென்னா, இந்த கோவிலில் வாராகி, வைஷ்ணவி, பிராமி மூணு பேரும் இருக்க. இந்த வாராகிக்கு வந்து தேபிர பஞ்சமியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்தபோது நுனி வாழை இலையில் பச்சரிசி போட்டு தேங்காய் தீபம் ஏற்றி வச்சாக்க தொழில் வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அதிகமாக இருக்குது. திருமண தடை நீக்கம், புத்திரபாகியத்தில் பிரச்சனை இருந்தால், அப்புறம் கல்வியில் சிறந்து விழுங்க, தொழில் அபிவிருத்திக்கு, வழக்குகளில் வெற்றி பெறுறதுக்கு, சகல தோஷம் பாபங்களை நீக்கிற ஸ்தலமாக இருக்குது. இது அகஸ்தியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த காலத்தில் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி ஆருத்ரா திருவாதிரை உற்சவமும் பெரிய விழாவாகவே இந்த கோவிலில் நடந்துட்டுருந்ததா நிறையா கல்வெட்டுகளில் இருக்குது அப்படின்னர். சில கல்வெட்டு எல்லாத்தையும் அவர் கூட்டுண்டு போய் இதில் இது எழுதியிருக்கு பாருங்கோன்ட்டு சிலதெல்லாத்தையும் படித்து படித்து காமிச்சார். அதெல்லாம் வந்து நிஜமாகவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர் யாரை குறித்து கொடுத்துட்டு போயிருக்கா அவள் இருக்கா அதை வச்சுட்டு அவர் காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த கோவிலில் அந்த மர்த்த மண்டபம் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அர்த்த மண்டபத்துக்கு மேலே ஒரு வட்ட இதில் ஒரு அரை மீட்டர் டயமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு வட்ட வடிவில் ஒரு விளக்கு இருக்குது. அதில் எண்ணெயை விட்டு அணையா தீபமாக எல்லா நேரமும் எரிஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சார். ரெண்டு கால பூஜை தான் நடக்கிறது இங்கே. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். நான் போயிருந்தபோது புதுசாக அந்த சுத்தி வரெல்லாம் கட்டினபடியாக நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தெரியலை. ஆனால் ஊர் ஜனங்கள் இப்போ நல்லா கட்டி இருக்கு. அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தவனம்லாம் பார்க்கறதுக்கு நிறைய பூச்செடி கண்ணுகள் வச்சுருந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்தல விருட்சம் வந்து இங்கே மகாவில்வம். அந்த மகாவில்வத்தை பார்க்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி நிறையா பழமையான செய்தி, பழமையான கோவில். திருச்சியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இங்கே இருக்குது. சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பாருங்கோ. இது பரிகார ஸ்தலம்ங்கிறதுக்காக வேண்டி போய் பார்க்கணும்னு இல்லை. ராஜாக்கள் கட்டின 1000 வருஷத்துக்கு மேலே நிறையா பூஜைகள் நடந்து யாகங்கள் நடந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு அதிர்வலை, ஒரு பாசிட்டிவிட்டி நிறையா கிடைக்கிறது. அந்த விளக்கு அணையாதீபத்துக்கிட்ட நிற்கும்போது நிஜமாகவே உடம்பு அப்படியே மெய்மறந்து போகிற சூழ்நிலையை கொடுக்கறது. எந்த இடத்துலலாம் சித்தர்கள் பூஜை பண்ணாலோ அந்த இடத்துலலாம் சக்திகள் கூட இருக்கும்னு சொல்லி சொல்லுவார். இந்த கோவிலில் அகஸ்தியர் பூஜை பண்ணியிருக்கார். அதனால் போய் பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பாருங்கோ. கண் பார்வையில் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்கிற கண்ணுடையார் கோவிலை பற்றியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச நாட்டரசங்கோட்டை
கண்ணாத்தா கோவிலை பற்றியும் அடுத்து வர்ற எபிசோடுகளில் நான் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது, அதனால் அதை பற்றி சொல்கிறேன். இந்த கோவில் சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கோ, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணிக்கோங்க. கிராம கோவில்களுக்கு நம்ம போகிறதுனால, நமக்கு பழைய கோயிலுக்கு போகிறதுனால சக்தி வர்றது மட்டும் இல்லை, அங்கே பூஜை பண்ணுற சிவாச்சாரியார்கள் ஆலய அர்ச்சகர்களுக்கும் நம்ம போடுற தட்சணை ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த கோயிலை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். தெரிஞ்சவாளோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நமஸ்காரம்.